வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் மொதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்க, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. இதில் நான் கவர் பண்ண போகிற யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டூ. அந்த யூனிட் டூவில் நம்ம இப்போ பார்க்க போகிற லெக்சர் லிப்பிட்ஸ் அண்ட் இட்ஸ் அக்கரன்ஸ் அண்ட் இட்ஸ் கிளாஸிஃபிகேஷன். ஸோ லிப்பிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த செல்லுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒரு எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து செல் ஒன்று லிப்பிட்ஸ்ன்றது செல் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். அப்புறம் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் விட்டமின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் லிப்பிட்ஸ் வந்து எனர்ஜி சோர்ஸாக இருக்குது. ஸோ அக்கரன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு க்ரீக் வேர்டு, லிப்போஸ்ன்ற க்ரீக் வேர்ட்லேருந்து லிப்பிட்ஸ்ன்ற வார்த்தை உருவாச்சு. சரி, அந்த லிப்போஸ்க்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட். ஸோ க்ரீக் வேர்ட்னா லிப்பின்றது வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து உருவாச்சு. அந்த வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிப்போஸ். ஸோ அதோட அர்த்தம் ஃபேட். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாயிண்ட் ஃபைவ் கேட்கறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ லிப்பிட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைக்கஸ் குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸை லிப்பிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரே மாதிரி இருக்காது, லிப்பிட்ஸ்ன்றது வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் இன்சொல்யூபிள் இன் வாட்டர், அதே மாதிரி சொல்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ் இப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பேசிக்காக பிளான்ட்ஸ்லேயும் அனிமல்ஸ்லையும் எப்படி அக்கறாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டோரேஜ் காம்பவுண்ட்ஸாக அக்கறாகும், இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட்ஸாக இருக்கும் அக்கறாகும். சரி, ஸ்ட்ரக்சரல் லிப்பிட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டாவோ இல்லை காய்கறியாவோ, அதாவது மாமிசமாகவோ காய்கறியாவோ அக்கறாகும். சரி, ஸ்டோரேஜ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலில் வந்து ஸ்டோரேஜாக இருக்கும், அப்படியே ஆயில் சீட்ஸ் இருக்குதுன்னா அதில் வந்து அடிப்போஸ் டிஷ்யூவாக லிப்பிட்ஸ் வந்து அக்கறாங்க. சரி, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிப்பிடோட வெயிட் வந்து ப்ரோட்டீன் அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் அதை விட ரெண்டு மடங்கான எனர்ஜியை வந்து லிப்பிட்ஸ் வந்து தருங்க. சரி, அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்ஹைட்ரஸ் டியூ டு நான் போலார் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தண்ணியில் வந்து ஹைட்ரேட் பண்ண முடியாது. இதே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஹெவி ஹைட்ரேட் டியூ போலார் நேச்சர். ஸோ லிப்பிட்ஸ்னால் நான் போலார் இன் நேச்சர், அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ்னால் போலார் இன் நேச்சர். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாயிண்ட் ஃபைவ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிப்பிட் இன் டயட் கான்ட்ரிபியூட்ஸ் பேட்டபிலிட்டி, அது எப்படி வந்து பேலட்டபிலிட்டி கம்போஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு ரெண்டு விதமாக கம்போஸ் பண்ணும். ஒன்று, நம்ம சாப்பிடும்போது வாயில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு, அதே மாதிரி அந்த உணவோட அரோமா, இதெல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்பிட்ஸ் தாங்க. அதே மாதிரி அந்த ஃபுட்டு வந்து ஸ்மூத்தாகவோ இல்லை ரஃபாகவோ இருக்கிறதுக்கு டெக்ஸ்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், அப்போ அதே மாதிரி சாப்பிடும்போது வாயில் வந்து அந்த உணர்ச்சி ஏற்படுறதுக்கு காரணமும் இந்த லிப்பிட்ஸ் தாங்க. அதுதான் இந்த பேராகிராஃப் சொல்லுது. சரி, அது மட்டும்தான் பண்ணுதான் இந்த லிப்பிட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு சப்ளை பண்ணுறதும் இதுதான். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸில் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன தான் ப்ரொடியூஸ் பண்ணாலும் எல்லா ஃபேட்டி ஆசிட்ஸும் ஹியூமன் பீயிங்ஸால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதை வந்து உருவாக்கி தர்றது இந்த லிப்பிட்ஸ் தான், இதை உருவாக்கி தருதுங்க. அதே மாதிரி இந்த லிப்பிட்ஸ் வந்து ADEK, அதாவது ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ்னு சொல்லி நம்ம படிக்கணும்ல, அந்த இதை அப்சர்வ் பண்ணுறது இண்டஸ்ட்ரியில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதும் இந்த லிப்பிட்ஸ் தாங்க. ஸோ என்சைம் ரெக்குயர்மெண்ட்டை வந்து அதிகப்படியாக செலவு பண்ணும்போது அதை உருவாகி தர்றதும் இந்த லிப்பிட் மாலிக்யூல்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைக்ரோசோமல் என்சைம்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் 6-பாஸ்பேட், அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியல் என்சைம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீட்டோ ஹைட்ராக்சி டீஹைட்ரஜனேஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸ்லேருந்து தான் உருவாக்கப்படுது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இஸ் அ ப்ரீ குசர் ஆஃப் அட்ரனல் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் செக்ஸ் ஹார்மோன்ஸ் விட்டமின் D3, அதாவது கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து எதுக்காக இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சப்க்யூட்னஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு இன்சுலேஷன் மீடியமாகவும் யூஸ் ஆகுது. சரி, விட்டமின் D3க்கு கால்சிஃபெரால்ன்றது வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா பாயிண்ட் ஃபைவ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து லிப்பிட்ஸ் வந்து டெபாசிட் ஆகும்போது இன்சுலேட்டாக இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸில் வந்து மெக்கானிக்கல் ட்ராமா ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை லிப்பிட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லிப்பிட்ஸ், காம்பவுண்ட் லிப்பிட்ஸ், டெரைவ்ட் லிப்பிட்ஸ். சரி, சிம்பிள் லிப்பிட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபேட்டி ஆசிட்ஸ், அதுதாங்க சிம்பிள் லிப்பிட்ஸில் வரும். எக்ஸாம்பிள் கிளிசரால் சொல்லலாம், அதே அப்படி இல்லைன்னா லாங் செயின் ஆஃப் ஆல்கஹால்ஸ், அதாவது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் வந்து சிம்பிள் லிப்பிட்ஸில் வருங்க. ஸோ இதில் வந்து
ஃபேட்ஸ், ஆயில்ஸ், அப்புறம் வேக்ஸஸ், இதெல்லாமே சிம்பிள் லிபிட்ஸில் தான் உள்ளார வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் லிபிட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட், அப்புறம் ஆல்கஹால். அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் குரூப்பாக பார்த்தீங்கன்னா சிஹெச்ஓ, ப்ரோட்டீன், பாஸ்பாரிக் ஆசிட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் லிபிட்ஸில் தான் வரும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அந்த லிப்பிட்ஸில் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் குரூப் ஆட் ஆகிருக்கிறது சிஹெச்ஓ, ப்ரோட்டீன், பாஸ்பாரிக் ஆசிட். இது இந்த கிளாஸிஃபிகேஷன் மூலியமாகவும் நம்ம காம்பவுண்ட் லிப்பிட்ஸில் இதை வந்து சேர்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவ் லிப்பிட்ஸ். டிரைவ் லிப்பிட்ஸ் எப்படி நம்ம பேர்லேயே புரிஞ்சுக்கலாம், சிம்பிள் லிப்பிட்ஸ்லேருந்து காம்பவுண்ட் லிப்பிட்ஸ்லேருந்து ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மூலியமாக கிடைக்கிறது தான் டிரைவ் லிப்பிட்ஸ். அதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்ஸ், ஃபேட்டி ஆசிட், ஆல்டிஹைட், கீட்டோன், ஸ்டீரால், ஹைட்ரோ கார்பன்ஸ், இது எல்லாமே டிரைவ் லிப்பிட்ஸில் தாங்க வரும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் லிப்பிட்ஸ், அந்த ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸை பற்றி பார்த்தது. ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ட்ரைகிளிசரால்ன்றது தான் ஃபஸ்ட்டு சிம்பிள் லிப்பிட். ஃபேட்டி ஆசிட் வந்து ஃபேட்டி ஆசிட்ல வந்து கிளிசரால் இருந்தும் கன்ஸ்ட்ரக்ட் ஆன ஒன்று. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ரெஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைகிளிசரைட் ஃபேட்டு, அதே மாதிரி நியூட்ரல் ஃபேட்ஸ், இந்த மாதிரியும் நம்ம சிம்பிள் லிப்பிட்ஸை இன்னொரு பேர் வச்சு ரெஃபர் பண்ணலாம். சரி, இப்போ இந்த ட்ரைகிளிசரால்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸு ஒரு எஸ்ட்ரிஃபிகேஷன் ஃபார்ம் மூலியமாக மூணு ஹைட்ராக்சைல் குரூப்பாக கிளிசரலோட சேரும்போது ட்ரைகிளிசரைல் உருவாகுது. அதை இந்த பிக்சரில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிசரால், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட், ரெண்டும் கம்பைன் ஆகும்போது எஸ்ட்ரிஃபிகேஷன் ஆர் ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலியமாக H2O வெளியே போயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டர் பால் ஃபார்ம் ஆகிட்டு ட்ரை அசைல் கிளிசரால்ன்றது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் ட்ரை அசைல் கிளிசரால்ன்றது ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்த டாபிக் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் மிக்சடு ட்ரை அசைல் கிளிசரால்ஸ். ஸோ சிம்பிள் ட்ரை அசைல் கிளிசரால்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ஃபேட்டி அசைல் மாலிக்யூல்ஸ் மூலியமாக ஃபார்ம் ஆகிறது சிம்பிள் ட்ரை அசைல் கிளிசரால்ஸ். இதே மிக்சடு ட்ரை அசைல் கிளிசரால்ஸ்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரை அசைல்ஸ் கிளிசரால் மாலிக்யூல்ஸ் வந்து கம்பைன் ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை ஒரு புது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரை அசைல் கிளிசரால் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அது வந்து மிக்சடு ட்ரை அசைல் கிளிசரால்ஸ். அது வந்து நியூட்ரல் ஃபேட்டி ஆசிட் ஆர் ஆயில் மிக்சடு ட்ரைசல் கிளிசரால்ஸில் எது எதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபேட்ஸ் அப்படிலாம் ஆயில்ஸ் வந்து மிக்சடு ட்ரைசல் கிளிசரால்ஸில் வரும். ஸோ மோஸ்ட் ஆயில் ப்ரொடியூசிங் பிளான்ட் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசல் கிளிசரால் ஃபார்ம்ஸில் தான் லிப்பிட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். ஸோ ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ரைகிளிசரால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் கெட்டியாக சாலிடாக இருந்ததுன்னா அது வந்து ஃபேட்ஸு. அதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸில் நான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ், இதே அதே ரூம் டெம்பரேச்சரில் அந்த ட்ரைசைல் கிளிசரால் வந்து லிக்விட் ஃபார்மில் இருந்ததுன்னா அது வந்து ஆயில்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபேட்டுன்னு பார்க்கும்போது சால்ட் ஃபார்மில் இருக்கும், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்கும். இதே ஆயில்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லிக்விட் ஃபார்மில் இருக்கும், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து கிளியராக நான் என்னோடய லெக்சர் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் எல்லோரும் போய் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. So thanks for watching the video. Thank you. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.